பிரியமான அன்பு அஞ்சங்களே, உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். தவ காலத்தில் பயணிக்கும் நாம் இன்று நாம் சிந்திக்கப் போவது இறை மனித உறவு. இறை மனித உறவு என்றால் என்ன? இறைவனோடு ஒன்றித்து இருக்கும் நிலை. அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு நமது அன்னை பெருநாக அன்னை, வான் போற்றும் அன்னை. இவர்தான் இறை மனித உறவுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. எப்படி என்றால், தன்னையே முழுவதும் தியாகம் செய்தார். தன் மகன், ஒரே மகனையே உலகிற்கு கையளித்தார். இப்படி கையளித்ததன் விளைவாகத்தான் விண்ணகம் மன்னக அரசியாக அவர் சூட்டப்படுகின்றார். நாம் அனைவரும் போற்றும் அன்னையாக அவர் திகழ்கின்றார். இறை மனித உறவை நாம் சிந்திக்கும் பொழுது நாம் கடவுளிட்டு தூர போகின்றோம். கடவுள் நம்மை விட்டு தூர செல்வதில்லை. இறை மனிதை புதுப்பிக்கும் உறவாக நாம் இருக்க வேண்டும். எரேமியா 1:8 சொல்வது போல, அவர்கள் முன் அஞ்சாதே, உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கின்றேன். கடவுள் தயாராக இருக்கின்றார், காத்திருக்கின்றார் நமது உறவை பலப்படுத்த, உருவாக்க. நீங்களும் நானும் அவரது உறவை பலப்படுத்த, அவரோடு அவருடன் அவரில் இருக்க தயாராக இருக்கின்றோமா என்பதை யோசித்து பார்த்து இந்த தவ காலத்தில் தொடர்ந்து பயணிப்போம்.